வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சப்ஜி தான் வந்து பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து கடுகு எண்ணெய் இருக்கலையா அது விட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கலாம். அதில் வந்து இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி இதையுமே அந்த காலிஃப்ளவரோடு சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு 80% வரைக்கும் ஒரு கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும், நல்லா வேகணும் எண்ணெயிலேயும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு நல்லா இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வரகணும். நம்ம கட் பண்ணோடனே இந்த மாதிரி கட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, பராட்டா, அப்புறம் ரசம் சாப்பாடு, சாதம், அப்புறம் வந்து சாப்பாட்லேயே அப்படியே கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து ஒரு பிரியாணியில் இருக்கலையா அது வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஜீரகம் வந்து போட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டுலேயே வந்து பச்சை மிளகாய் ஒன்று போட்டு நல்லா வந்து தட்டி எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போடுற மாதிரி வெங்காயம் ஒன்று வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணும், அது வந்து பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து புளிப்புக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து மாங்காய்த்தூள் இருக்குல்லையா அது சேர்க்கறனா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வந்து இதை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயமும் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி தான், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க தக்காளியோடு சேர்த்து. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சே கலந்து விடுங்க. ஏன்னா ஒரு நேரம் வந்து தயிர் வந்து அதிலே பிரிஞ்சு வந்து தெரிஞ்சு போயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆயிரும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நான் காலிஃப்ளவர் இருந்துச்சு இல்லையா அதோட இலை இருக்கும் இல்லையா அதுதான், அதை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச காயை இதோட சேர்த்துருங்க. இதோட சேர்த்து நல்லா வந்து காயை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. எல்லா மசாலாவும் வந்து அந்த காயோடு வந்து ஒட்டணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து அந்த இது இருக்கு இல்லையா அந்த கிண்ணம், அதில் வந்து லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி அதையும் இதில் வந்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி இப்போ வந்து இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவருக்கும் உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம், தயிர்லேயுமே உப்பு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அது எல்லோ இதை மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா அது கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கறின்னு சொல்லலாம், இல்லைன்னா காய் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆலு கோபி சப்ஜின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.